தெரியும், கடைசி 10 வருஷமா அஜித் சார் எந்த ஒரு ரியாலிட்டி ஷோஸ்லயும் கலந்துக்கலன்னு. அதுக்கு காரணம் தேவையில்லாத ப்ரொமோஷன்ஸ் அவருக்கு பிடிக்காதது தான். ஏன்னா ஒரு நடிகனோட வேலை படத்துல நடிக்கிறது தான். அதை விட்டுட்டு எல்லா ஃபீல்ட்லயும் எந்த ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும் அதுல சினி ஃபீல்ட் இருக்கிறவங்களை கூப்பிடுறது அவருக்கு பிடிக்கல. முக்கியமா அரசியல் ஃபங்க்ஷன்ல சினி ஃபீல்ட் இருக்கிறவங்களை கூப்பிட்டு வர்றது அவருக்கு பிடிக்கல. ஆனா இந்த ஃபீலிங் எல்லா சினி ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கும் இருக்கு, பட் யாருமே வெளியே சொல்றது இல்ல. ஆனா அஜித் சார் சினி ஃபீல்ட்ல இருக்கிறவங்களை இந்த மாதிரி எல்லா துறையிலயும் திணிக்காது சொல்லிட்டாரு. பட் இப்ப வரைக்கும் யாரும் அவரை கூப்பிடாம இருக்கிறதுக்கு காரணம் அவர் இப்படி சொன்னது மட்டும் இல்ல, அவர் இதை எங்க வச்சு சொன்னாருங்கிறது தான் காரணம். 2010 பிப்ரவரி 6 அப்ப இருந்த முதலமைச்சர் கலைஞர் ஐயாக்கு ஒரு ஃபங்க்ஷன் நேரு ஸ்டேடியம்ல கண்டக்ட் பண்ணிருந்தாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு ரஜினி, விஜய், அஜித், சூர்யா, விக்ரம்னு நிறைய செலிபிரிட்டிஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. ஒரு ஒருத்தரா வந்து மேடையில பேசிட்டு இருந்தாங்க. கடைசியா அஜித் சாரும் வந்து பேசினாரு. 60 வருஷத்துக்கும் மேல தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் அவரோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டு ஒரு மாபெரும் மனிதருக்காக தான் நான் வந்திருக்கோம், நாங்கள் எல்லாம் வந்திருக்கோம். சூரியனை வாழ்த்த வயசு தேவையில்லை. இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் சூரியனுக்கு வாழ்த்து நன்றி சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு பொங்கலுக்கும் தமிழ்நாடே சூரியனுக்கு பொங்கல் வச்சு நன்றி சொல்லுது. அதனால் திரையுலக சூரியனுக்கு நம் ஐயா முதல்வர் பல்லாண்டு வாழ்க வாழ்த்தி நன்றி சொல்றேன். பட் இவ்வளவுதான் டிவியில காட்டினாங்க. அதுக்கப்புறம் அஜித் சார் பேசினத டிவியில கட் பண்ணிட்டாங்க. அப்படின்னா அவர் சிஎம் முன்னாடியே பேசினாருங்கிறத நீங்களே பாருங்க. நன்றி சொல்றேன். அமெரிக்கால இருக்கிற டெக்சஸ்ல 2018 ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்னதுன்னா, ஒரு குரூப் ஆஃப் பொண்ணுங்க சேர்ந்து ஜாக்கிங் போயிட்டு இருந்த ஒரு பையன் கிட்ட தப்பா நடந்திருக்காங்க. இதே ஒரு பொண்ணுக்கு நடந்திருந்தா அந்த ஊர்ல இருக்கிறவங்க பொண்ணு கிட்ட என்ன சொல்லிருப்பாங்க? இனிமே அந்த வழியா போகாத, போனாலும் ஜாக்கிரியா போன்னு சொல்லிருப்பாங்களா? பட் இங்க என்ன நடந்திருக்குன்னா, இந்த சம்பவத்துக்கு அடுத்த நாள் அந்த பார்க்குக்கு ஜாக்கிங்க்கு வர ஆண்கள் எண்ணிக்கை அதிகமாயிருக்கு. எந்த அளவுக்குன்னா, 2-3 ஆண்கள் மட்டும் ஜாக்கிங் வர பார்க்ல அடுத்த நாள் 100 பேர் வந்திருக்காங்க. ஆக்டர்ஸ் எல்லாம் நாமினேட் ஆகலைனாலும் அவார்ட் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கணும். அப்பதான் அவங்க யாருன்னு நமக்கும் அங்க வந்திருக்கிற டைரக்டர்ஸ்க்கும் தெரியும். பட் அஜித் சார் இதுவரை எந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனும் கலந்துகிட்டது இல்ல. ஏன்னா எங்க அவார்ட் ஃபங்க்ஷன் நடந்தாலும் அவரோட பேரை யாராச்சும் மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா அவர் வரலைன்னா கூட அங்க இருக்கிற எல்லாருக்கும் அவர் யாருன்னு தெரிஞ்சிடும். சவுண்ட் கொடுத்தீங்க.
2005 ஜூன் எத்தியோப்பியால இருக்கிற ஒரு குட்டி பொண்ணு வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு கிளம்பி இருக்கிறாங்க. போயிட்டு இருக்க வழியில அந்த பொண்ணை ஒரு நாலு பேர் கொண்ட கும்பல் கடத்திட்டாங்க. எதுக்காகனா அந்த பொண்ணை அதுல ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க, ஆனா அந்த பொண்ணு அதுக்கு சம்மதிக்கல. சோ அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழிச்சு போலீஸ் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டாங்க. போலீஸ் நினைச்சாங்க அந்த பொண்ணு காயப்பட்டு கிடப்பாங்கன்னு, பட் கடத்தின கும்பல் தான் காயப்பட்டு கிடந்திருக்கிறாங்க. என்ன ஆயிருக்குன்னா அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க போகும்போது அந்த பொண்ணு ரொம்ப கத்தி இருக்கிறாங்க. சின்ன பொண்ணுனால அந்த பொண்ணோட அழுகையும் கத்துற சவுண்டும் சிங்கத்தோட குட்டி கத்துற மாதிரி இருந்திருக்கு. சோ அங்க பக்கத்துல இருந்த மூணு சிங்கம் ஓடி வந்து அந்த நாலு பேரையும் அடிச்சு போட்டுட்டு அந்த பொண்ணை காப்பாத்தி போலீஸ் வர வரைக்கும் பத்திரமா பாத்துக்கிட்டு இருந்திருக்கு. பொதுவா இப்ப பாத்தீங்கன்னா சில பேர் ஒருத்தருக்கு ரசிகரா இருப்பாங்க, அதுலயும் சில பேர் மன்றத்துல சேர்ந்து உறுப்பினரா இருப்பாங்க. அவங்க லைஃப்ல நிறைய பணத்தை அவங்க ஹீரோக்காக செலவு பண்ணுவாங்க. பட் ஒரு நாள் அவங்க ஹீரோ இவ்வளவு சப்போர்ட் இருக்கிறதுனால அரசியலுக்குள்ள வருவாரு. அவங்களும் ரசிகன்ல இருந்து மன்ற உறுப்பினர்ல இருந்து தொண்டனா மாறிடுவாங்க. அப்பவும் அவங்க அவங்களோட தலைவனுக்கு வாழ்க்கையை அர்ப்பணிச்சு செலவு செஞ்சுட்டு இருப்பாங்க. எப்படியோ ஒரு அதிசயமா அவங்களுக்கு ஒரு நாள் அரசியல்ல போஸ்டிங் கிடைக்கும். அப்ப அவங்க மக்களுக்கு சேவை செய்வாங்களா, இல்ல இதுவரை செலவு பண்ண பணத்தெல்லாம் எப்படி திருப்பி எடுக்கலாம்னு பாப்பாங்களா? இதுதான் அவங்க தொழிலா இருந்துச்சுன்னா அவங்க ப்ராஃபிட்டை தான் பாப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்ப ஒரு குடும்பம் இருக்கும். சோ இதனாலேயே இங்க ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்கிற ஒரு ஹீரோ அவருக்கு இருக்கிற எல்லா ரசிகர் மன்றத்தையும் கலைக்க சொல்லிட்டாரு. அவர் வேற யாரும் இல்ல, என்னோட விஷயத்தை பாருங்க. நான் இண்டஸ்ட்ரிக்கு வரப்ப எனக்கு வந்து 21 வயசு. இன்னைக்கு வந்து ஐம் 36 இயர்ஸ் ரன்னிங், 37 15 அண்ட் ஹாஃப் இயர்ஸ் வந்து போனதே தெரியல. ஸோ உங்களுக்கு ஒரு ஒரு நாள் வந்து யூ மே வேக் அப் அண்ட் தென் யூல் ரியலைஸ் யுவர் 35-40. அப்போ வந்து நீங்கள் லைஃப்பில் எதுவும் சாதிக்காமல் போயிருக்கலாம். அப்போது வருத்தப்படாதீங்க. ஸோ நவ் இஸ் த டைம். அந்த நேரத்தை வந்து யூஸ் பண்ணுங்க, பாசிட்டிவாக யூஸ் பண்ணுங்க. அதுக்காக வந்து ரசிகர்களாக இருக்காதிங்க நான் சொல்ல வரேன். வெறும் ஃபேனாக மட்டும் இருக்காது. தயவு செஞ்சு டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. டைம் இஸ் precious. Once you've lost that, you can never buy it back.